ஹாய் வெல்கம் டு ரிவர் சாட்ஸ் இன்னைக்கு கேன்வாஸ் போர்டு மோல்டிட் க்ளே யூஸ் பண்ணி ஒரு வால்டக்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக மூணு கேன்வாஸ் போர்டு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட கேன்வாஸ் போர்டு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கார்ட் போர்ட் பீஸ் இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு அதோட ஓரங்களில் நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓரங்கள் ஃபுல்லாத்தையும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மூணு கேன்வாஸ் போர்டுக்கும் மேலேயும் வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்பரண்டான ஷீட் இருந்துச்சு அதை பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணு கேன்வாஸ் போர்டிலையுமே நான் மூணு கலர் கொடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் இஷ்டமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க நான் வந்து ரெட் எல்லோ ஆரஞ்சு இந்த மூணு கலரை கொடுத்துருக்கேன் இந்த மூணு கேன்வாஸ் போர்டிலையுமே கலர் பண்ணும்போது நடுவில் மட்டும் நான் கலர் பண்ணிக்கிறேன் இந்த போர்டோட ஓரங்களில் வந்து நான் கலர் பண்ணாமல் அப்படியே ப்ளைனாக தான் விட்டுருக்கேன் அப்புறம் சிலருக்கு வந்து ஒரே கலராக எதுக்காக கொடுக்கணும் நம்ம வந்து ஒரு ரெண்டு கலரோ அல்லது மூணு கலரோ சேர்த்து பெயிண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணும் உங்களுக்கு வந்து அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு கலரோ அல்லது மூணு கலரோ கூட ஒரே கேன்வாஸ் போர்டில் அழகாக நீங்கள் மெர்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கேன்வாஸ் போர்டிலையும் ஃபெபிக்ரில் ப்ராண்ட் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எடுத்துருக்கிற அக்ரலிக் பெயிண்ட்டோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க ரொம்பவும் லிக்யூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அப்படியே டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களோட அக்ரலிக் பெயிண்ட் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அது கூட கொஞ்சமாக ஒன்று அல்லது ரெண்டு ட்ராப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து கேன்வாஸ் போர்டில் அப்ளை பண்ணிக்கோங்க மூணாவதாக இருக்கிற கேன்வாஸ் போர்டில் ரொக்கோ ப்ராண்டில் இருக்கிற எல்லோ கலர் டியூப் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் கேன்வாஸ் போர்டு யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கார்ட் போர்டில் இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெயிண்ட் கொடுத்துக்கோங்க இல்லை பெயிண்ட் கொடுக்குறதா இருந்தால் டபுள் கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு நான் வந்து ஒரு பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி எல்லோ கலர் கேன்வாஸ் போர்டில் வரைஞ்சிக்கிறேன் ஆரஞ்ச் கலர் கேன்வாஸ் போர்டில் ஒரு தாமரைப்பூ இருக்கிற மாதிரி வரைய போகிறேன் ரெட் கலரில் நம்ம கலர் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்துட்டு ஒரு கலசம் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது எதுனாலும் நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி லோட்டஸ் மாதிரி வரையிறதுக்கெலாம் இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மூணு பேட்டர்னில் இருக்கிற லீப் வரைஞ்சிக்கோங்க இல்லை நிலா சூரியன் அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எத்தனை கேன்வாஸ் போர்டு வேணாலும் நீங்கள் இந்த கிராஃப்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி மூணு கேன்வாஸ் போர்ட்லேயுமே வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து நான் இந்த கிராஃப்டுக்காக மோல்டிட் கிளே எடுத்திருக்கேன் இந்த கிளே எடுத்துகிட்டு இந்த ரெசன் ஹார்ட்னர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கையில் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உங்கள்கிட்ட கான்ஃப்ளார் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டேல்கம் பவுடர் இருக்கும்ல அந்த டேல்கம் பவுடர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை நீங்கள் கையில் தொட்டுட்டோ இல்லை இந்த மாதிரி தரையில் கொஞ்சமாக கொட்டிட்டு அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒட்டாமல் வரும் இந்த கிளே ரோல் பண்ணும்போதுமே லைட்டாக நீங்கள் டேல்கம் பவுடரோ அல்லது கான்ஃபிளாரோ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கேன்வாஸ் போர்டில் ஒரு இமேஜ் பென்சில் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலேயே இந்த கிளே எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த கிளே வந்து நீங்கள் சாதாரண ஏர்ட்ரை கிளே எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி கூட அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம் மோல்டெட் கிளே ஏர்ட்ரை கிளே இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஒயிட் சிமெண்ட் இருந்ததுனாலோ இல்லை பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் இருந்தது அப்படின்னாலோ அதை கொஞ்சம் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் க்ளூவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளே மாதிரியான ஒரு டோ நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த கிராஃப்டை செய்யலாம் இல்லை சாக் பீஸ் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னா அந்த சாக் பீஸை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை நல்லா ஜளிச்சிட்டு அதில் வந்து க்ளூவும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் கிளேக்கு பதிலாக உங்ககிட்ட எம்சில் இருந்ததுனா கூட யூஸ் பண்ணிக்கோங்க பிளாக் கலரில் இருக்கிற எம்சில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ட்ரையான பிறகு பிரைமரோ அல்லது ஒயிட் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட்டோ யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரையான பிறகு நீங்கள் மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட க்ளே ஆர்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சின்ன சின்ன இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா பிக் அல்லது எழுதாத ரீஃபில் பெண் இருக்கும் இல்லையா அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கிளே குவான்டிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போ வந்து இந்த ஒவ்வொரு கேன்வாஸ் போர்ட்லேயும் நாலு சைட்லேயும் பார்டர் மாதிரி நீங்கள் வந்து கிளே யூஸ் பண்ணி ஏதாவது டிசைன் பண்ணலாம் ஆனால் என்கிட்ட வந்து ஒரே ஒரு பேக் தான் இந்த மோல்டிட் கிளே இருந்துச்சு ஸோ நம்ம பென்சிலில் வரைஞ்ச இமேஜ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நான் அந்த கிளே யூஸ் பண்ணியிருக்கேன் பழைய நியூஸ் பேப்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சைட்லேயும் ரெண்டு ரெண்டு நியூஸ் பேப்பர் ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கூட நம்ம பார்டருக்காக ஸ்டிக் பண்ணி வைக்கலாம் இல்லை உங்ககிட்ட டெக்ஸ்சர் பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பார்டருக்காக ஏதாவது டிசைன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மூணு கேன்வாஸ் போர்ட்லையுமே க்ளே யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம அந்த இமேஜ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இது ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நான் ட்ரை ஆகிறதுக்காக விட்டுருந்தேன் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே கலர் பண்ணலாம் இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது மெட்டாலிக் பெயிண்ட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு ஆண்டிக் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா கோல்டன் கலர்லேயோ அல்லது சில்வர் கலர்லேயோ வேக்ஸ் இருந்தாலோ இல்லை மெட்டாலிக் பவுடர் இருந்தாலோ அதை வந்து உங்கள் விரலில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுக்கு மேலேயே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்டிக் ஃபினிஷிங் கிடச்சிரும் நான் இந்த மூணுலேயுமே கோல்டன் கலரில் இருக்கிற மெட்டாலிக் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் டபுள் கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கு இல்லையா அதனால் நான் வந்து ஒவ்வொரு கேன்வாஸ் போர்ட்லேயும் ஒரு ஹாஃப் சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீட்டாக கலர் பண்ணிக்கிறேன் ஓரங்களில் வந்து பார்டர் மாதிரி பிளாக் கலர் அப்ளை பண்ணோன்னா பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அதனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் இந்த கிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்டர் கொடுக்கறதுனாலும் கொடுக்காமல் அப்படியே ப்ளைனாக விடுறதுனாலும் உங்களோட தான் மூணு கேன்வாஸ் போர்ட்லையுமே ஓரங்களில் வந்து பிளாக் கலர் வந்து பார்டர் மாதிரி கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே ஸ்ப்ரே வார்னிஷோ அல்லது பாட்டிலில் இருக்கிற வார்னிஷை ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டோ நீட்டாக அப்ளை பண்ணி விடுங்க அப்படி இல்லைனா மோட் பூஜ் இருந்ததுன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு இதுக்கு பேக் சைடில் நீங்கள் ஒரு நாலு இடத்துலையோ இல்லை ஒரு எட்டு இடத்துலையோ நீங்கள் வந்து நானோ டேப்போ இல்லை மவுண்டிங் டேப்போ இல்லை டபுள் சைடு டேப்போ எது உங்கள் கிட்டே இருக்கோ அதை வந்து நீங்கள் நீட்டாக சின்ன சின்ன ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம் இல்லை கேன்வாஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து உங்கள் ஸ்டடி டேபிள் மேலேயோ இல்லை ஷோகேஸ்லேயோ வச்சுட்டு அதில் வந்து இந்த கேன்வாஸ் போர்டை வச்சு நீங்கள் ஒரு டெக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வாலில் ஹேங் பண்ண போறீங்கன்னா இதுக்கு பேக் சைடில் சாட்டன் ரிப்பன் அல்லது ஏதாவது ரோப் நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் வாலில் ஹேங் பண்ணலாம் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்